What is your feedback? Hi. I'm 2016 past doctor. நான் ஃபஸ்ட்டு வந்து எந்த கோர்ஸும் பண்ணாமல் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அப்போ கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ்லாம் கம்மியாக இருந்தனால எந்த ஜாப்பும் கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலே சர்ச் பண்ணியிருந்தேன். அப்புறம் இங்கே வந்து பைலகம் இன்ஸ்டியூட்டில் வந்து டெஸ்டிங் கோர்ஸ் பண்ணலான்னு கேட்டேன். அப்போது வந்து மேனுவல் செலினியம் ரெண்டுமே சொல்லித்தரேன்னு சொன்னாங்க. டெக்னிக்கலில் ஃபஸ்ட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. கேட்டு அதை பார்த்து மேனுவல் படிக்கலாமா செலினியம் படிக்கலாமான்னு கேட்டாங்க. அப்புறம் ஓரளவு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தனால செலினியமும் படிக்கணும்னு சொல்லி ரெண்டுமே சொல்லி கொடுத்தாங்க. மேனுவல் செலினியம் ரெண்டுமே சொல்லி கொடுத்தாங்க. செலினியமில் வந்து ஃபஸ்ட்டு ஜாவா இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்து ஜாவாவில் நல்லா ஸ்ட்ராங்கானதுக்கப்புறம் ஒரு கான்செப்ட்டில் போய் செலினியம் வெப்சைட்லாம் செக் பண்ணுறது ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. கேசவ் சார்னு ஒருத்தவங்க செலினியம் எடுத்தாங்க. அவங்க நல்லா கிளியராக என்ன டவுட்ஸ் கேட்டாலும் எங்களவே பண்ண சொல்லி டெய்லி அசைன்மெண்ட் கொடுத்து டெஸ்ட்லாம் வச்சு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. மேனுவலாக அதே மாதிரி தான். மேனுவல் சார் வந்து நல்லா கைட் பண்ணாங்க. நான் சும்மா திட்டு வாங்காமலாம் படிக்கல, ரொம்ப திட்டு வாங்கி படித்தேன். நான் ஜாவாவில் ட்ரை பண்ணதை விட டெஸ்டிங்கில் நான் ரொம்ப கம்மியாக தான் ட்ரை பண்ணேன். டெஸ்டிங் கோர்ஸ் முடிச்சும் எனக்கு டெஸ்டிங் ப்ரெஷர் வந்து எடுக்கவே இல்லை. ஜாவாவில் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டே இருந்தேன். எதுலேயுமே ப்ளேஸ் ஆகலை. பாண்ட் இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. டெஸ்டிங்கில் மேனுவல் ஒரே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், அதில் செலக்ட் ஆகலை. செகண்ட் இன்டர்வியூ செலினியமில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், அதில் செலக்ட் ஆகிட்டேன். அதில் என்ன பார்த்தாங்கன்னா மற்ற அந்த கம்பெனியில் வந்து டெக்னிக்கல் நாலேஜ், ஆட்டிடியூட், கம்யூனிகேஷன் இது மூணு பார்த்தாங்க. டெக்னிக்கலில் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. செலினியமில் கோடிங் எல்லாமே எழுத சொன்னாங்க. மற்ற கம்பெனி மாதிரி அப்ஜெக்டிவ் கொஷின் மாதிரி கொடுக்காம நம்ம எவ்வளோ தூரம் அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கோன்றது 2 மார்க்ஸ் அந்த மாதிரி எழுத வச்சாங்க. அதில் வந்து ஏன்னா அப்ஜெக்டிவ்னால் நம்ம எது வேணாலும் டிக் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்காம டெக்னிக்கலாக நான் ஒரு 5 ப்ரோக்ராம் எழுத சொன்னாங்க. 2 மார்க்ஸ் கேட்டாங்க. அப்ஜெக்டிவ் கொஷின் ரெண்டே ரெண்டு தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கம்யூனிகேஷன், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அதை செக் பண்ணாங்க. அப்புறம் ஜிடி செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் ஹெச்ஆர் வந்து செலக்ட். இங்கே பண்ணது ஏ டைம் ட்ரைனிங்ல எத்தனை நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியண்டடாக பண்ணீங்க? வெப்சைட் கொடுத்து செக் பண்ண, ஜிமெயில், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இல்லாமல் டெஸ்ட் கேஸ் நம்மளவா எவ்வளோ நம்ம இங்கே வந்து எப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்னா, சரி ஒன்று எழுதிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதோட விடாமல் அதுலேருந்து நிறைய மிஸ்டேக், சரி இந்த பொண்ணு இது எழுதிட்டு வந்திருக்குன்னு அப்படின்னு விடாமல் அதுலேருந்து நிறைய மிஸ்டேக் கண்டுபிடிச்சி இப்படி தான் பண்ணாங்க. சில பேர் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. இது வந்து நிறைய அதில் உள்ள என்னென்ன மிஸ்டேக்லாம் இருக்குதுன்னு பார்த்து ஆட்டோமேஷனில் என்ன பண்ணுங்க, பைலகத்திலேருந்து அனுப்பின செகண்ட் இன்டர்வியூவில் பேசுகிறாங்க, கரெக்ட்? ஃபஸ்ட்டோட இன்டர்வியூவில் சில ரிஜெக்ட் ஆகிட்டாங்க, அதுக்கு அடுத்த இதில் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் வந்து இருக்கணும். அதான் இது வந்து அப்ஜெக்டிவ் வச்சு பார்த்து, அப்ஜெக்டிவ்னா நம்மளுக்கு என்ன வேணாலும் டிக் பண்ணிக்கலாம், அப்போதைக்கு லக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இதில் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுடைய கொஸ்டின்ஸ் இருக்கா சிந்துஜா? உங்களுடைய கொஸ்டின்ஸ்? ஓகே, தேங்க்யூ.